வணக்கம், த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம கிச்சனில் புளிசாதம், புளியோதரையும் காராமணி சுண்டலும். இன்றைக்கி பிரசாதம், இன்றைக்கி சந்திர பகவான் பச்சரிசி தானியம், அதுக்கு நான் வந்து புளிசாதமாக கலந்துடலான்ட்டு புளிசாதமும் காராமணி சுண்டல். இப்போது கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுருக்கேன் புளிக்காய்ச்சலுக்கு. நல்லா கடுகு ஒரு ஸ்பூன், உளுந்து கடலை பருப்பு கருவேப்பிலை இந்த மிளகாயை கொஞ்சம் கருக்க விட்டுட்டு வறுத்துருக்கேன். அது அப்படியே அந்த புளிக்காய்ச்சலில் ஊறுற சமயத்தில் நல்லா இருக்கும் சாப்பிட்றது. இதில் நல்லா பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நிறையவே போட்டுட்டேன். அப்புறம் நல்லா என் கை அளவுக்கு பெருசாக ஒரு பெரிய எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளியை நான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும், அப்படியே அதை கட்டி ஆகிடும். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த புளிக்காய்ச்சி தேவையான உப்பு, புளிக்காய்ச்சல் ஆயின்னு இருக்குது. இப்படியே சிம்லேயே வச்சுருக்கேன், அப்படியே ஆட்டம். இதுக்கு ஒரு மேல் பொடி பண்ணணும். நான் இதுவும் இந்த மிளகாயை வறுத்துட்டேன். ஒரு 10 மிளகாய் வறுத்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா. இந்த பொடி வந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தனியா, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் வெந்தயம். நீங்கள் ஒரு டீஸ்பூன் வேணால் கூட போட்டுக்கலாம். இதை அப்படியே சிம்லேயே வச்சு அப்படியே வறுக்கலாம். இது கூட எள்ளு போடணும், நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு. நான் மிளகா ஆல்ரெடி வறுத்துட்டேன், இல்லைனா மிளகா முதல்ல போட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே சிம்லேயே போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, அப்படியே ஸ்லோலேயே வச்சு இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக வறுத்துட்டேன். இந்த மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை நல்லா ஃபைன் பவுடரை பொடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி எவ்வளோ ஜம்முன்னு வறுத்துருக்கோம் பாருங்க, எல்லாமே வறுபட்டுருக்கு. இந்த பாருங்க, அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே ஜம்முன்னு வந்துருக்குது. அப்படியே இந்த புளிக்காய்ச்சல் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு, இப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த அரைச்சி வச்ச பொடி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன். அது வந்து இந்த புளிக்காய்ச்சிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறேன். காரம் நம்மளுக்கு எவ்வளோ தாங்குமோ அவ்வளோ போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அந்த பொடி இருந்ததுன்னா எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். புளிக்காய்ச்சல் பண்ணணும்னா பொடி இருந்ததுன்னா புளிக்காய்ச்சல் பண்ணிக்கலாம், புளிக்காய்ச்சல் இருந்தால் இந்த பொடியை பண்ணிக்கலாம். எடுத்தால் அப்படியே ஸ்பூனில் அப்படி விடுற மாதிரி. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடிக்கி வேர்க்கடலையும் போட்டுடுறேன். அவ்வளோதான், இதை சாதத்தில் போட்டு நம்ம கலர்றதுக்கு ரெடி ஆகிட்டு. நான் இதை இப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம காராமணி சுண்டல் பண்ண போகிறோம்.
அதுக்கு அப்படியே சிம்பிளாக தான் நான் வந்து பண்ண போகிறேன். வெறும் கடுகு உளுந்து அப்புறம் மிளகா போட்டு தாளிக்க போகிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி தேங்காய் கூட இல்லை, கடுகு. கடுகு பொரிஞ்ச அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து. இது வந்து காரம் பண்ணி பாருங்கள், நல்லா இப்படி கொஞ்சம் நெத்து நெத்தாக, அதாவது இப்படி அழுந்தினா அமுங்கணும். அது மாதிரி வேக வச்சுருக்கா, உப்பு போடலை, உப்பு வெறும் ஒரு கொஞ்சம், அதை ஒரு சிட்டிக்கு தான் உப்பு போட்டேன், இப்போ தான் உப்பு போடுவேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு பெருங்காயம், நான் வெறும் மிளகா தான் சொன்னேன், அதனால் வெறும் மிளகா ஒரு மூணு நாலு மிளகா, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. தேங்காய் வேணா கூட போட்டுக்கலாம், நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு அரை உப்பு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுட்டு இதை போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், காராமணி சுண்டல் ரெடி ஆகிட்டு. இப்போது நல்லா ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நம்ம இதை தாளித்து கொட்டிக்கலாம். இந்த சாதம் வச்சுருக்கேன் பாருங்கள், உதிர உதிரா. இதுக்கும் கொஞ்சமாக கடுகு, ஒரு டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து, ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு. புரிகிற சமயத்தில் கொஞ்சமாக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பெருங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம், இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அவ்வளோதான். பட்டுன்னு அப்படியே எடுத்து இதில் கொட்டிட்டாங்க. இந்த இப்போ இந்த சாதத்துலேயும் மேலாக வேர்க்கடலை நான் உதிர உதிராக இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம புளிக்காய்ச்சல் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு பாருங்கள் கலரிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து புளியோதரையும் காராமணி சுண்டல், நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.